மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நிறைய நீதி கதைகளோடு நேயர்களோடு இணைந்திருக்கிறேன். அந்த வகையில் மாய மோதிரம் என்ற ஒரு நீதி கதை. ஒரு சமயம் ஒரு காட்டிலிருந்து ஒரு கரடி வந்து தப்பித்து நாட்டிற்குள் வருகிறது. வந்தவுடனே கரடியை பார்த்தா மக்கள்லாம் சும்மா விடுவாங்களா? உடனே அந்த கல் தடி என்று அந்த புலி விரட்டுகிறார்கள். அந்த கரடியை விரட்டினோடனே இது பயந்து ஓடி வேறு ஒரு இடத்துக்கு வருகிறது. அங்கே ஒரு குகை இருக்கிறது. அந்த குகைக்குள் சென்று விடுகிறது. அப்போது திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பளபளன்னு ஒரு மோதிரம் அங்கே இருக்கிறது. உடனே கரடி என்ன பண்ணுறது, அந்த மோதிரத்தை எடுத்து தன்னுடைய வாயில் வச்சுக்கிறது. வச்சுட்டு அது வந்து, சரி இந்த இடத்துல நமக்கு சரியான உணவே கிடைக்கல, நல்ல உணவு கிடைக்கிற இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும்னு இது நினைக்கும் பொழுதே பறந்து வேற ஒரு இடத்துக்கு சென்று விடுகிறது. அப்பொழுதுதான் கரடிக்கு தெரிகிறது, நமக்கு கிடைத்தது ஒரு மாய மோதிரம் என்று இதுக்கு தெரிகிறது. இதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது, எந்த இடத்துலலாம் வேணுமோ உணவு எங்கெல்லாம் கிடைக்கிறதோ பறந்து பறந்து போய் இந்த கரடி நன்றாக சாப்பிடுகிறது. உணவை நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் விடுகிறது. அப்பொழுது ஒரு சமயம் ஒரு நதிக்கரை, அதாவது கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நதிக்கரை ஓரம் இது வந்து ஒரு குகையில் இருக்கிறது. இந்த கரடி அங்கே இருக்கிறது. அப்போது அந்த கடலில் ஒரு கப்பல் வருகிறது. அதில் மதிவாணன் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் வந்து ஒரு ஊராக சென்று வியாபாரம் செய்பவன். நல்ல தண்ணீரை சேவிப்பதற்காக கிடைப்பதற்காக இந்த கப்பலை இங்கே கொண்டு வருகிறான். அவன் அந்த கப்பலிலிருந்து கீழே இறங்கி நல்ல நீரை தேடி வருகிறான். அப்பொழுது இந்த குகை பக்கம் வரும்பொழுது இந்த கரடியை பார்க்கிறான். அது பக்கத்தில் அந்த கரடி என்ன பண்ணும், தூங்குற போது அந்த மோதிரத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கும். உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த மோதிரத்தை பார்க்குறான். பார்த்தோன்னா பழப்பழான்னு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு நினச்சின்னு ஓசப்படாமல் போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டுறான். எடுத்துட்டு இப்படி வர்றப்போ ஐயோ, இந்த கரடி முழிக்கிறதுக்குள்ளே நாம் இந்த கப்பலில் போயிடணுமே அப்படின்னு இவன் நினைத்த அடுத்த நொடி அந்த கப்பலில் அவன் நினைக்கிறான். அவனுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. அப்போ தான் இந்த மோதிரத்தை நினைக்கிறான், ஓ இது ஒரு மாய மோதிரம் போல இருக்கிறது. அது தனது கையில் கெடுத்த உடனே அன்றைக்கி பூரா அவனுக்கு சந்தோஷத்தில் தூக்கம் கூடவில்லை. உடனே திருப்பி இவன் நினைக்கிறான், இன்னொரு தீவிற்கு நாம் சென்றால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கும் பொழுதே அந்த மாய மோதிரத்தின் உதவியால் பறந்து வேறு ஒரு தீவுக்கு வருகிறான். அந்த தீவு வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது. அழகழகான மலர்களும் மரங்களும் ரொம்ப பசுமையாக காட்சி அளிக்கிறது. உடனே இவன் கொஞ்சம் பகல் பொழுது சென்றதனால் நாம் கொஞ்சம் இங்கே ஓய்வெடுத்து கொண்டு இதை சுற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிற மாதிரி படுத்து ஓய்வெடுக்கிறான். ஓய்வெடுத்து விட்டு மறுநாள் காலை இவன் இப்படியே அந்த நதிக்கரையோரம் இதை சுற்றி பார்க்கும் விதமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நீர்வீழ்ச்சி வருகிறது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் ஒரு குடிசை இருக்கிறது. உடனே சரி அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னா அங்கே ஒரு பெரியவர், ஒரு முதியவர் இருக்கிறார். அவர் வந்து இவனை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறார். என்னன்னா நீ யார் அப்படின்னு கேட்குறார். உடனே இவன் தன்னோட இந்த வந்ததையும் இந்த கதை சொல்கிறான். ஏன்னால் இதுவரைக்கும் மனிதர்கள் இங்கே யாருமே வந்ததில்லை, பல வருடங்களாக நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்றும் கூறுகிறார். இவன் இதை சொன்ன உடனே அப்புறம் அந்த முனிவர் கூறுகிறார், நாங்கள் எல்லாருமே எனக்கு முன்னாடி வந்த சித்தர்கள் அதே போல் முனிவர்கள் அனைவரும் ஆகாயத்தில் பறக்கும் அந்த சித்தியை அடைய வேண்டும் என்று தான் நிறைய பேர் அந்த சித்தியை வந்து அடைஞ்சிருக்காங்க. நானும் அதற்காகத்தான் பிரயத்தனப்பட்டு கொண்டு பல வருடங்களாக இங்கே தவம் இருக்கிறேன் என்று இந்த முனிவர் கூறுகிறார். கூறினவனா அப்போது இவர் சொல்கிறாரு, அந்த மோதிரத்தை நீ வேணா எனக்கு கூட அப்படின்னு கேட்குறார். உடனே இவன் சொன்னான், அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு இவன் கேட்குறான். அதற்கு பதிலாக நான் உனக்கு ஒரு கோடாலியை தருகிறேன் அப்படின்னு இந்த இவர் சொல்கிறார். அதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். என்ன நீ அப்படி கேட்டு விட்டாய், எதிரிகளை இந்த கோடாலியை நீ நினைத்து வானத்தில் வீசி உனக்கு எதிரிகள் யாராவது இருந்தால் உடனே அவர்களை வெட்டி வீழ்த்தி விடும் இந்த கோடாலி அப்படின்னு, இது ஒரு மாயக்கோடாலி அப்படி என்று கூறுகிறார். உடனே இவன் நினைக்கிறான், சரி அப்படியா என்று நினைத்து கொண்டு அந்த கோடாலியை இவன் வாங்கிடுறான். அந்த மாய மோதிரத்தை எடுத்துக்கொண்டு இவர் போய்விடுகிறார். ஆனால் அப்புறம்தான் இவன் நினைக்கிறான், ஐயோ இந்த கோடாலி வச்சு நம்ம என்ன பண்ணுறது, மோதிரம் இருந்தால் தானே பறந்து பறந்து எல்லா இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இவனுக்கு தான் உடனே ஒரு வஞ்சக எண்ணம் இவன் மனதில் தோன்றுகிறது. என்ன அப்படின்னா, இந்த கோடாலியை வானத்தில் வீசி இப்போ இந்த முனிவர் மோதிரம் கொடுத்தான் இல்லையா, அவரை போய் வெட்டி வீழ்த்து விட்டு வா அப்படின்னு இவன் சொல்லிடுறான். சொன்ன உடனே இந்த கோடாலி என்ன பண்ணுறது, அந்த இப்போ யார் மோதிரம் கொடுத்தானோ அந்த முனிவரை போய் வெட்டி சாய்த்து விட்டு அந்த மோதிரத்தை கொண்டு வந்து இவனிடம் கொடுக்கிறது.
உடனே இப்போ இவனுக்கு வந்து மோதிரத்தோட கோடாலையும் கிடச்சி விட்றது. உடனே கிடச்ச உடனே இவன் சரி மீண்டும் நாம் இன்னொரு தீவிற்கு போகலாம் என்று நினைக்கும்போது இன்னொரு அடுத்த ஒரு தீவுக்கு இவன் செல்கிறான். அந்த தீவும் மிகவும் அழகாக இருக்கிறது. அப்படி சுற்றி வரும்பொழுது அங்கேயும் ஒரு குடிசை தெரிகிறது. அங்கே ஒரு வயதான ஒரு முதியவர் இருக்கிறார். அவர் உணவு சமைத்து கொண்டிருக்கிறார். இவன் அங்கே போன உடனே யார் அப்படின்னு கேட்குறார். அவன் வந்து தன்னுடைய கதையை சொல்லிட்டு இந்த கோடாலி கதையை மாத்திரம் அவர்கிட்ட ஆனால் சொல்லலை, சொல்லாமல் மறைச்சுட்றான். உடனே நீயும் உணவு சாப்பிடுகிறாயா என்று இவர் கேட்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவனுக்கும் அந்த உணவை கொடுக்கிறார். அப்போது வந்து சரி நீ இங்கே படுத்து உறங்கு என்று ஒரு அறையை காட்டும் பொழுது இவன் அங்கே ஒரு பளபளன்னு ரொம்ப அழகாக ஒரு சைனா வேலைப்பாட்டோடு இருக்கும் ஒரு கிண்ணத்தை பார்க்கிறான். அது மிக மிக அழகாக இருக்கிறது, புத்தம் புதியதாகவும் இருக்கிறது. அப்போ இவன் வந்து அவர்கிட்ட கேட்குறான், இது என்ன கிண்ணம் என்று கேட்கிறான். ரொம்ப அழகாக இருக்கே, நீங்கள் இதை உபயோகப்படுத்துறது இல்லையா அப்படின்னும் கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், இது நீ நினைக்கும் மாதிரி சாதாரண கிண்ணம் இல்லை, இதை தலைகீழை திருப்பி அடித்தோம்னா குள்ளர்கள்லாம், சித்த குள்ளர்கள்னு சொல்லுவாங்களே அவங்களாம் வருவாங்க, எப்பேற்பட்ட படையானாலும் அவர்களை அடித்து வீட்டு விடுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு கிண்ணம் இது மாயக்கிண்ணம் என்று இவர் கூறுகிறார். கூறினவனா இவன் தான் ரொம்ப பேராசை பிடிச்சவனே, உடனே இதை எனக்கு தருவீர்களான்னு உடனே இவற்றை கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், உடனே இதை தர முடியாது, ஒரு வருடம் என்னெல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். உடனே அதை கேட்டுட்டு சரின்னு வெளியில் வந்துடுறான். உடனே இவனுக்கு மனதில் எண்ணம் தோன்றுகிறது, இந்த கிண்ணத்தையும் நான் அபகரிச்சிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். உடனே அவங்ககிட்ட அந்த கோடாலி இருக்கா, இவரையும் அடித்து வீழ்த்தி விட்டு அந்த கிண்ணத்தையும் எடுத்துக்கொள்கிறான். எடுத்துட்டு என்ன பண்ணுறான், ஒரு பக்கத்து அந்த பகை நாட்டு ஒரு அரசனை, அதான் அந்த சித்தக்குள்ளர்கள் என்ன பண்ணுவாங்க, எத்தனை படைவீர்கள் வந்தாலும் ஆயிரக்கணக்கான குள்ளர்கள் வந்து அந்த அந்த ராஜாவே அழிச்சுடுவான், அதுதான் அந்த மாயக்கிண்ணத்தோட வேலை. உடனே இவன் என்ன பண்ணுறான், அங்கே போகிறான், போய் ஒரு ராஜாவை வீழ்த்திட்டு அந்த அரச அதாவது அந்த நாட்டையே இவன் கைப்பற்றி விடுகிறான் இதனுடைய உதவியால். ஆனால் நாட்டை கைப்பற்றினோடனே என்ன பண்ணுறான், அதாவது அராஜமாக அந்த நாட்டையை வந்து நடத்துகிறான், மக்களை கொடுமைப்படுத்துகிறான். இப்படியெல்லாம் இந்த கதையில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது, அதாவது எந்த ஒன்றும் நல்லவர்கள் கையில் கிடைக்கும் பொழுது அதற்கு நல்ல விதமாக அது உபயோகப்படும், அது யாரானாலும் சரியா. ஆனால் கெட்டவர்களுடைய கையில் ஒன்று கிடைக்கும் பொழுது அது தப்பான வழிக்குத்தான் உபயோகப்படும் என்பது மாதிரி இந்த மாயமோதிரம்ங்கிற ஒரு கதை எல்லோருமே யோசித்து செய்கிற போது அது நல்லதாக அமையும் என்பது தானே நான் இந்த கதையிலேருந்து ஒரு பார்த்த விஷயம். என்ன நேயர்களே, இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்ததா? மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.